ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜார்ஜ் கில்பர்ட் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்வல் யூனிவர்ஸில் ஹெர்குலஸ் அப்படின்ற கேரக்டரோட ஆரிஜின், பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்க்குறது கில்பர்ட் டைம்ஸ், நான் உங்கள் கில்பர்ட் வில் மைக்கேல்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மார்வல் யூனிவர்ஸ்லேயே ஒன் ஆஃப் த ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்கஸ்ட் சூப்பர் ஹீரோ அப்படின்னு நம்ம ஹெர்குலஸை சொல்லுவாங்க. ஜியஸோட மகனான இவரை கிங் ஆஃப் த ஒலிம்பியஸ் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெர்குலஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் காட் கிடையாது. 50% ஒலிம்பியன் காட் அண்ட் 50% ஹியூமன் ஃபார்ம். ஸோ பாதி கடவுள் பாதி மனுஷன் கலந்த ஒரு கலவை தான் இவர். ஆமாங்க, ஹெர்குலஸோட பயாலஜிக்கல் ஃபாதர் நம்ம ஜியஸ் அண்டு பயாலஜிக்கல் மதர் அல்க்மினா. நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும், ஏன் ஹெர்குலஸை மட்டும் ஒன் ஆஃப் த ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்கஸ்ட் சூப்பர் ஹீரோ இன் மார்வல் யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்பீங்க. ஏன் அப்படின்னா, இவர் பிறக்கும்போது எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தோட தாங்க பிறந்தார். எல்லா சூப்பர் ஹீரோஸ்க்கும் மெயின் பவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு மேஜிக் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்பீடு தான் வந்து ஒரு மெயின் பவராக இருக்கும். பட் நம்ம ஹெர்குலஸ்க்கு மெயின் பவர் அப்படின்னு சொன்னாலே சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்து தான். சரி, இவரோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்துன்னு எடுத்துக்கிட்டால் ஹல்க், தோர், சென்ட்ரி, ஏரிஸ் எல்லாரையும் அடித்து தூக்கி போட்டுருவார். அந்த அளவுக்கு இவருடைய ஸ்ட்ரென்த்து பயங்கரமாக இருக்கும். வெல், இந்த ஹெர்குலஸை பற்றி பேசிக்கிட்டே இருந்தால் பேசிக்கிட்டே இருக்கலாம், போயிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. ஸோ அடுத்து டைரெக்டாக இந்த பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்க்கு போயிடுவோம். ஸோ பவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்குங்க. ஹெர்குலஸ் அப்படின்ற வேர்ஷனுக்கு ஒரு பவர் இருக்குது அண்டு அவருடைய சுப்பீரியர் வேர்ஷனுக்கும் ஒரு தனிப்பட்ட பவர்ஸ் இருக்குது. 1, ஒலிம்பியன் அண்ட் ஹியூமன் ஹைப்ரிட் ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி சொன்னது தான், இவர் ஒரு பாதி ஒலிம்பியன் காட் அண்டு பாதி ஹியூமன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஒலிம்பியன் காட்ஸோட குயின் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம ஹெரா இவங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணதால் இவருக்கு காட் லைக் ஃபிசியாலஜி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஹெர்குலஸ் ஒரு டெமி காட் தான். எப்போ ஹெரா இவங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணாங்களோ அப்போதுலேருந்து ஒரு காட் லைக் பவர்ஸ் இவருக்கு கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்து காட் லைக் ஸ்ட்ரென்த்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹெர்குலஸோட ஒரு பிரின்சிபல் பவர் அப்படின்னு சொன்னாலே இந்த காட் லைக் ஸ்ட்ரென்த்து தாங்க. மற்ற ஒலிம்பியன்ஸோட கம்பேர் பண்ணால் ஹெர்குலஸ் தான் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். அதாவது இந்த சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தோட கம்பேர் பண்ணும்போது இன்னொரு விஷயம் சொன்னால் ஆடி போயிடுவீங்க. இந்த ஹெர்குலஸ்க்கு அன்லிமிட்டெட் சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்து பவர் இருக்குங்க, நம்பவே முடியல. அதனால தான் இவரை மார்வல் யூனிவர்ஸ்லேயே பயங்கரமான பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கஸ்ட் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மேன்ஹாட்டன் சிட்டியை அப்படியே இழுத்துட்டு வருவரை கட்டி, இது தாங்க இவருடைய சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். இந்த இடத்துல அவர் எந்த ஒரு மேஜிக்கல் பவரும் யூஸ் பண்ணாமல் முழுக்க முழுக்க அவருடைய ஃபிசிக்கல் பவரை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. அண்ட் அடுத்து சூப்பர் ஹியூமன் லீப்பிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஹெர்குலஸோட இந்த சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் அவருடைய கால் தசைகளுக்கும் பயங்கரமான பவர் கொடுக்குதுங்க. ஆமாங்க, ஹெர்குலஸால் ரொம்ப தூரமாகவும் உயரமாகவும் குதிக்க முடியும். ஹல்கோட கம்பேர் பண்ணால் கம்மி தான், இவரை விட ஹல்க் ரொம்ப உயரமாக குதிப்பார். பட் ஹெர்குலஸ் எவ்வளோ தூரம் குதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருமே கணக்கிடலை. இது ஒரு அன்னோன் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. நார்மலாக இந்த பூமியோட கிராவிட்டியில் ஹெர்குலஸால் 100 உயரத்துக்கு குதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் யூட்டிலைசேஷன். ஹெர்குலஸோட அசாதாரணமான இந்த பலத்தை பயன்படுத்தி ஷாக் வேவ்ஸை இவரால் கிரியேட் பண்ண முடியும். கை தட்டுறது மூலமாகவும் காலை ஓங்கி தரையில் அடிக்கிறது மூலமாகவும் ஒரு பெரிய ஷாக் வேவ்ஸை இவரால் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் அடுத்து சூப்பர் ஹியூமன் ஸ்பீடை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஹியூமன் அத்லெட்டை விட வேகமாக இவரால் மூவ் பண்ணவும் முடியும், ஓடவும் முடியும். சூப்பர் ஹியூமன் ஸ்பீடு மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஹியூமன் ரிஃப்ளெக்சஸ் அண்ட் ஏஜிலிட்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹியூமனை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அண்ட் அடுத்து காட் லைக் ஸ்டாமினா. வெல், நம்ம தோருக்கு எந்த அளவுக்கு ஸ்டாமினா இருக்கோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நம்ம ஹெர்குலஸ் கிட்ட. காட் லைக் ஸ்டாமினானா சும்மாவா, யோசிச்சு பாருங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வல்னரபிலிட்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹெராவோட அந்த பிரெஸ்ட் ஃபீடால் நம்ம ஹெர்குலஸ்க்கு காட் லைக் பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பவர்ஸோட சேர்ந்து அவருடைய டியூரபிலிட்டியும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஃபிசிக்கலாக நீங்கள் இன்ஜோர் பண்ணவே முடியாது நம்ம ஹெர்குலஸை.
பயங்கரமான கூர்மையான ஆயுதங்கள் கூட இது வரைக்கும் நம்ம ஹெர்குலஸோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹெர்குலஸோட அப்பா ஜியோஸை விட நம்ம ஹெர்குலஸ்க்கு இந்த ரெசிஸ்டன்ட் ரொம்ப அதிகமாக இருக்கோங்க. இவருடைய ஸ்கின், மசில், போன் எல்லாமே ஒரு நார்மல் ஹியூமனை விட 3 times பெட்டராக இருக்கும், அதாவது 3 times திக்கராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான விஷயமே, இவரை நீங்கள் கொல்லணும் அப்படின்னா மாலிக்யூல் லெவலுக்கு இறங்கி வேலை செஞ்சால் மட்டும்தான் ஹெர்குலஸை நீங்கள் கொல்ல முடியும். அந்த அளவுக்கு இவருக்கு ரெசிஸ்டன்ட் இருக்குது. என் அடுத்து ரீஜெனரேட்டிவ் ஹீலிங் ஃபேக்டர். ஹெர்குலஸோட டியூரபிலிட்டி ரொம்ப அதிகங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் இவரை இன்ஜூர் பண்ண முடியாது. அதையும் தாண்டி ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் அண்ட் மேஜிக்கல் வெப்பனை வச்சு நீங்கள் இவரை இன்ஜூர் பண்ணாலும் ரொம்ப வேகமாக இவரால் ஹீல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. கை கால் வெட்டப்பட்டால் திரும்பவும் ரீஜென்ரேட் பண்ண முடியாது நம்ம ஹெர்குலஸால், பட் மேஜிக்கல் பவரை வச்சு இவரால் ரீஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பூமியில் இருக்கிற எந்த ஒரு டிசீஸும் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் நம்ம ஹெர்குலஸை ஒன்றுமே பண்ணாது. அண்ட் அடுத்து ட்ரூ இம்மார்டாலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். எஸ் பேசிக்காக இவர் ஒரு ஒலிம்பியன் காடுங்க, இவர் இம்மார்ட்டலாக தான் இருக்கணும். எல்லா ஒலிம்பியன் காட்ஸ் போலவே நம்ம ஹெர்குலஸும் ஒரு ட்ரூ இம்மார்ட்டல் தாங்க. ஏஜிங் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப 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 ஸ்லோவாக இருக்கும் நம்ம ஹெர்குலஸ் கிட்ட. 1000 வருஷத்துக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹியூமன் போல வந்து நிற்பார். ஃபார் எக்ஸாம்பிள், 1000, 2000 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட நம்ம ஹெர்குலஸ்க்கு 30-35 ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏஜிங் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். அண்ட் அடுத்து ஸ்கை ஃபாதர் ஃபிசியாலஜி. கேஎஸ் வார் நடக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெர்குலஸ்க்கு ஸ்கை ஃபாதர் பவர் கிடைக்குங்க. இந்த டைமில் தான் நம்ம ஹெர்குலஸை ஒலிம்பியன் காட்ஸோட கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னோட அப்பா ஜியோஸை தவிர மற்ற எல்லா ஒலிம்பியன் காட்ஸை விட இவர் பவர்ஃபுல்லாக இருந்தார் அந்த டைமில். இந்த வேர்ஷனில் இவரால் எல்லாரையுமே பீட் பண்ண முடியும். கவுன்சில் ஆஃப் காட் ஹெட்ஸையும் டிஃபீட் பண்ணியிருக்காரு, நம்ம ரூன் கிங் தோரை கூட டிஃபீட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கை ஃபாதர் பவர் கிடைச்ச நம்ம ஹெர்குலஸ் ஒரு நை ஆம்னிபோட்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவரால் என்ன வேணால் செய்ய முடியுங்க, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செஞ்சு முடிப்பார். ஹெர்குலஸால் ஒரு சில வகையான எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணவும் முடியும், அதை மேனிப்புலேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஆற்றலை இவரால் கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், பூமியில் ஒரு பூகம்பம் வந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஆற்றலை இவரால் ஜென்ரேட் பண்ணவும் முடியும், அதை மேனிப்புலேட் பண்ணவும் முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான பவர் இருக்குங்க, ஷேப் ஷிஃப்டிங். ஆமாங்க, ஹெர்குலஸ் கிட்ட ஷேப் ஷிஃப்டிங்கும் இருக்குது. இவர் நினச்சா பூமியை விட ஹைட்டாக மாற முடியுங்க. ஆமாம், அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான் நம்ம ஹெர்குலஸ். அண்ட் இந்த ஹெர்குலஸால் நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து எலக்ட்ரோகைனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை பயன்படுத்தி லைட்னிங் போல்ஸை அவர் உருவாக்கவும் முடியும், அதை வச்சு மற்றவங்களை அழிக்கவும் முடியும். ஹெர்குலஸால் பறக்கவும் முடியுங்க, அன்லிமிட்டெட் ஸ்பீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைட்டை விட வேகமாகவே இவரால் பறக்க முடியும். மற்றபடி எபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்குலஸ் ஒரு மாஸ்டர் காம்பட்டன்ட். எஸ், இவர் ஒரு ஒலிம்பியன் காடுங்க, கண்டிப்பாக இவர் காம்பாட்டில் பெரிய ஆளாக தான் இருக்கணும். ஹெர்குலஸ் ஒலிம்பஸோட ஒரு பெரிய வாரியருங்க, கைத்தேர்ந்த ஹேண்ட் டு ஹேண்ட் காம்படன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கிரீக் ரெஸ்லிங் அண்ட் கிரீக் பாக்ஸிங்கில் பெரிய ஆள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பாட் மட்டும் இல்லைங்க, நம்ம ஹெர்குலஸ் ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் ஆர்ச்சர் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த வில்லு அம்பு யூஸ் பண்ணுறதுல கைத்தேர்ந்தவர் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஃபைனலாக நம்ம ஹெர்குலஸால் பூமியில் இருக்கிற எல்லா லாங்குவேஜுமே பேச முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இது தவிர ஒரு சில ஏலியன்ஸோட லாங்குவேஜஸும் இவரால் பேச முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தெரிஞ்சிருக்கோம் இந்த ஹெர்குலஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் மார்வல் யூனிவர்ஸ்லன்னு. இவருக்குன்னு ஒரு ஸ்டாண்டலோன் மூவி மார்வல் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா முக்காவாசி ஃபேன்ஸ் இவர் பின்னாடி போக ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் கேரக்டர். இப்போ வரைக்கும் மார்வல் ஸ்டுடியோஸ் இந்த ஹெர்குலஸ் அப்படின்ற கேரக்டரை ஒரு மூவியில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு பெரிய ரூமர் என்ன தெரியுமா, தி எட்டர்னல்ஸ் அப்படின்ற மூவியில் ஹெர்குலஸ் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரூமர் இருக்குது. வந்தால் நல்லா தான் இருக்கும். அது இல்லாமல் இவருக்கு ஒரு ஸ்டாண்டலோன் மூவி எடுத்துகிட்டு வந்து இவர் அவெஞ்சர்ஸில் சேர்த்து விட்டாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ மார்வல் யூனிவர்ஸில் இந்த ஹெர்குலஸ் அப்படின்ற சூப்பர் ஹீரோ பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ், ஹாவ் அ குட் டே.